ஹே ஹார்ஸ் வெல்கம் பேக் டு அவர் சேனல் இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல பார்க்க போற திரைப்படம் என்ன அப்படின்னு சொன்னா புதுசா தமிழ் டப்பிங்கில் ரிலீஸ் ஆயிருக்க மூவி தனிவலி படம் எப்படி இருக்குது படத்துடைய கதை என்ன படித்த பார்க்கலாமா வேண்டாமா அப்படிங்கிற விஷயம் எல்லாத்தையும் இந்த பார்க்கலாம் வாங்க வீடியோக்குள்ள போகலாம் தனிவழி இந்த திரைப்படம் பாத்தீங்க அப்படின்னா ரெண்டாயிரத்தி பதினாறில் தெலுங்குல ரிலீஸ் ஆன ஒரு ரொமான்ஸ் ஆக்ஷன் மூவி இந்த மூவியுடைய ஒரிஜினல் நேம் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அப்பட் ட்ளூ ஒக்கண்டு தேவண்டு இந்த திரைப்படத்துடைய ஐஎம்டிபி ரேட்டிங் எவ்வளோ அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா டென்னுக்கு செவன் பாயிண்ட் செவன் ரேட்டிங் கொடுத்துருக்காங்க இந்த மூவியோட டோட்டல் ரன்னிங் டைம் பாத்துங்க அப்படின்னா டூ ஹார்ஸ் ஃபைவ் மினிட்ஸ் இருந்துட்டு இருக்கு சோ தென் இந்த மூவியோட ஒன்லைனஸ் ஸ்டோர் என்ன அப்படின்னு சொல்லி பார்க்கலாம் ஹீரோவுடைய அப்பா ரயில்வேல ஒர்க் பண்ணிட்டு இருக்காரு ஹீரோவுக்கு பார்த்தீங்க அப்படின்னா கிரிக்கெட் பிளேயராக ஆகணும் அப்படிங்கிறது தான் ஆசையாக இருந்துட்டுருக்கும் அப்படி இருக்கும்போது ரயில்வே கோட்டாவில் பார்த்தீங்க அப்படின்னா கிரிக்கெட்லாம் இருப்பாங்க இல்லையா ஸோ அங்கே வந்துட்டு கிரிக்கெட் பிளேயரா ஜாயின் பண்ணுறாரு ஸோ அதுக்கப்புறம் அவர் எப்படியாச்சும் இந்தியா டீமில் வந்துட்டு ஜாயின் பண்ணிடணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆசைப்பட்டு இருக்காரு ஸோ அதுக்காக நிறைய ப்ராக்டிஸும் பண்ணிட்டு இருக்காரு ஒரு கட்டத்தில் பார்த்தீங்க அப்படின்னா போலீஸ் ஆஃபீஸர் ஒருத்தரை மீட் பண்ணுறாரு அவர்னால ஒரு சின்ன ப்ராப்ளம் வந்துட்டு கிரியேட் ஆகுது அந்த சின்ன பிராப்ளத்துக்கு அப்புறமா ஹீரோக்கும் அந்த போலீஸ் ஆபிசருக்கும் இடையில நடக்கக்கூடிய நிறைய பிரச்சனைகள் தான் படுத்துடைய முழு ஸ்டோரியுமே சோ ஃபைனலா ஹீரோ வந்துட்டு இந்தியன் கிரிக்கெட் பிளேயரா ஆனாரா இல்லையா அப்படிங்கிறத பேசுகிறது மட்டும் இல்லாமல் அந்த வில்லன் போலீஸ் ஆஃபீஸர் இருக்கார் இல்லையா அவர் பார்த்தீங்க அப்படின்னா ஹீரோக்கு என்ன மாதிரியான பிரச்சனைகள் எல்லாம் கொடுக்குறாரு ஸோ அதனால ஹீரோ என்ன ஆனார் அப்படிங்கிறதெல்லாம் பேசுகிறது தான் இந்த திரைப்படத்துடைய டோட்டல் ஸ்டோரியுமே ஸோ படுத்துடைய பாசிட்டிவ்ஸ் என்ன நெகட்டிவ்ஸ் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தலாம் பாசிட்டிவ்ஸ் அப்படின்னு சொல்லி எடுத்துக்கிட்டிங்கன்னா ஸ்க்ரீன் பிளே ரொம்ப சூப்பராக காமிச்சிருக்காங்க அப்படின்னே சொல்ல சினிமாட்டோகிராஃபி ரொம்பவுமே குவாலிட்டியாக ரொம்பவுமே கலர்ஃபுல்லாக பண்ணியிருக்காங்க பே ஸ்கோரிங் வேறு லெவலில் இருந்துட்டுருக்கு எடிட்டிங் ஒர்க் நல்லாவே பண்ணியிருக்காங்க தென் படத்தில் நடிச்சிருக்க எல்லாருமே அவங்களுடைய பர்ஃபார்மன்ஸை நீட்டாகவே பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லலாம் அதுலேயும் குறிப்பாக போலீஸ் ஆஃபீஸராக பார்த்தீங்கன்னா நாரா ரோஹித்தா வந்துட்டு பண்ணியிருப்பார் ரொம்பவுமே சூப்பராக நடிச்சிருக்காரு அப்படின்னே சொல்லலாம் ஆக்ஷன் சீக்வன்ஸ் எல்லாம் பார்த்திங்கன்னா வேற லெவலில் தெரிக்க விட்டிருக்காங்க இந்த திரைப்படத்தில் பெருசாக நெகட்டிவ்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு எதுவுமே இல்லை செகண்ட் ஆஃபில் பார்த்திங்கன்னா ஒரு சில சீன்ஸ் மட்டும் ஸ்லோவாக போய்ட்டுருக்கோம் ஸோ அது கொஞ்சம் விறுவிறுப்பாக காமிச்சு அப்படின்னா இன்னுமே நல்லா இருந்திருக்கும் அப்படிங்கிறது படத்தை பார்க்கும்பொழுது உங்களுக்கே புரியும் ஸோ இந்த படத்தை பார்க்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா ஃபேமிலியோடு உட்காந்து பாக்கிறதுக்கு ஒரு வர்த்தான மூவி தான் தேங்க்யூ